ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் கூட நம்மளுடைய தேவனை, நம்மளை உருவாக்கின தேவனை, நம்மளுடைய சிருஷ்டித்தவரை, நம்மளை வணைந்தவரை, நம்ம பேர் சொல்லி அழைத்தவரை, எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க, எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் சுவாமி, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற எங்களுக்காக நீங்க சிலுவையில சாபமாய் மாற நீங்க ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? பண்ணுவதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, எல்லாம் கேட்கலாமா? என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வார்த்தையினால ஊற்றுங்கப்பா. ஓஷியா தரர தூர மமா, ஓரஹந்தரர தூரலாதரா, செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே, பெருமழையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. வயகளும் ஆறுகளும் பற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்ட வனந்திரம் செழிக்கும். எங்க வாழ்க்கையே
வாழ்க்கையை நிரப்புங்கப்பா, எங்க வாழ்க்கைய ஊற்றுங்கய்யா, 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 நிர்மலையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா, எங்க வாழ்க்கைய ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா, பெருமலையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா, எங்க வாழ்க்கைய ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா, பெருமழையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா, எங்க வாழ்க்கைய கேளுங்களே, ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா, பெருமழையாக சமாதானத்தினால ஊற்றுங்க சுவாமி, உங்களுடைய பரிசுத்த ஞானத்தினால நிரப்புங்கப்பா, ஐயா ஊற்றுங்கய்யா, பெருமழையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா, எங்க வாழ்க்கையா, நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா, எங்க வாழ்க்கையா, உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி, அந்த அன்பின் கயிறுகளினால எங்களுடைய குடும்பம் அப்பா, எங்களை கட்டுங்க சுவாமி, எங்களை கட்டப்படுவதாக பா, ஓ ரஹசியூரபா, அன்பின் கயிறுகளினால எங்களை கட்டுகிறவரே, உமை உயர்த்துகிறோம் அப்பா, உமை போற்றுகிறோம் சுவாமி, உமை உயர்த்துகிறோம் அப்பா, உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே, உயர்ந்த ஸ்தானங்களில் வாசம் செய்கிறவரே, நீர் என்றும் உன்னதர் ஆண்டவரே, நீர் என்றும் உயர்ந்தவரப்பா, ஓரஹாஷ்யந்தரரதோனமோ, இரக்கங்களே உன்னதர் ஆண்டவரே, மனதுருக்கத்தில் மன்னவராய் இருக்கிறீங்க சுவாமி, ஓரஹாஷ்யந்தரரதோனமா, அந்த உன்னதரை நோக்கி பாடலாமா, நல்லவர், நீர் வல்லவர்,
செய்பவர் நீதி உள்ள ராஜனாய் அரசாள்பவர் நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர் நீர் உன்னத நீங்க பாடுங்கள் அப்படியே நீர் உயர்ந்தவர் முடிவெடுத்தார் யார் தான்
உயர்த்தி பாடுங்களேன். ஒரு விஷயம் சொல்லலாம், அவரை பார்த்து சத்தத்தை உயர்த்துங்க, பாவ பார்த்து சொல்லுங்க. மாத்திரம் மத்தியில இந்த நாளில பகர்ணும்னு விருப்பப்படுறது ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. அதுவும் உயிருள்ள நாளெல்லாம் நம்ம சொல்றப்ப, அப்ப நம்மளோட என் மகன் என்ன சொல்ற பாத்தியாக, என்னை விட்டு கொடுக்காம என்ன உயிருள்ள நாளெல்லாம் மட்டும் என்ன ஆராதிப்பேன்னு சொல்ற பாத்தியா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சியா சொல்லுவாரு தெரியும். இன்றைக்கு நம்ம பாட பாட அப்பா மகிழ்ச்சியோடு கூட நம்மள பாடுறத கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. பரலோக மகிழ்ச்சியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லலாமா அப்பா, உங்களுக்கே எங்களுடைய ஆராதனைன்னு சொல்லலாமா? ஆராதனை சப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆண்டவரே. அப்பாவுக்கு ஆராதனை சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களே. அவரை பார்த்து உயிருள்ள நம்மள அவ்வளவு அழகா வணைந்தவருக்கு சொல்லுங்களேன், அப்பாவுக்கு ஆராதனை. அவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறவருக்கு பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறது வேதவாக்கு. அப்போ நம்மளை காக்கிறவர் இஸ்ரவேல் என்று வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை காக்கிறவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஓ ராமா மாமா மாமா மாமா, அவர் அந்த அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுக.
எல்லா உற்சாகமாய் பாட போகிறோம். சுவேமை ஆராதிக்க போகிறோம் அப்பா. சொல்ல சொல்ல இன்றே காவியானவர் அபிஷேகம் செய்கிறார். குறையில்லையே
குட்டிகள் பட்டினி